நம்ம ஆடியன்ஸ் என்ன மாதிரி படங்கள் ஒன்று எதிர்பார்க்குறாங்கிற மட்டும் ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா நிறைய படம் போயிட்டு இருக்கு, த்ரில்லர் ஆக்ஷனு அப்படின்னு நிறைய போகுது. என்ன மாதிரி படங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க? அப்படிலாம் இல்ல ஜெகதீஷ், ஒரு ஒரே ஒரு ஜானர் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லா ஜானரும் ஓகே, அது நல்லா இருந்தா ஓகே. ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா வர கிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. சில படம் நல்லா இருக்கு, அது அதுக்கும் கிரிட்டிஸ் பண்றாங்க, நல்ல படத்துக்கும் கிரிட்டிஸ் பண்றாங்க, மொக்க படத்துக்கும் வச்சு செய்யறாங்க. அது ஏன் அப்படி, ஏன் சோசியல் மீடியா அப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. இல்ல இல்ல, சோசியல் மீடியா ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. நீ எந்த எந்த படத்தை நீங்க சொல்றீங்க? ரீசெண்டா வந்த படங்கள்லாம் சொல்றேன். ரீசெண்டா வந்து சொல்றீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. எதை சொல்றேன்னு நீங்களே எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, நீ சொன்னா தானே சொல்லுவோம். சும்மா நீங்களே சொல்லுங்க, ஏதோ ஒரு படத்தை சொல்லுங்க. லாலா சிங் அந்த இவரு அமீர் கான். லால் சிங், ஆமா. அதுக்கு நம்ம வந்து அமீர் கான் படத்திலேயே ரொம்ப லோவெஸ்ட் கலெக்ஷன் ஒரு படம் தான். ஏன் லோவெஸ்ட் கலெக்ஷனா இருக்கு? வரும்போதே ஓபனிங் இல்ல, ஏன் இல்ல? நிறைய ஃபேக்டர் இருக்கு. அமீர் கான் மேல அந்த வெறுப்பு அதுன்னு சொன்னா கூட அந்த படமாவே அந்த டீசரோ ட்ரெய்லரோ அந்த கதை கிளமை எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணல ஆடியன்ஸ். அமீர் கான் அது எல்லாமே இதே மாதிரி லூசுத்தனமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டாரு. பி கேல இதோட சூப்பரா நடிச்சிட்டாரு. இன்னொன்னு, அந்த அந்த படத்தை ரீமேக் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இல்ல. செகண்ட் ஹாஃப் சுத்தமா ரொம்ப போரு, ரொம்ப போரு செகண்ட் ஹாஃப். இதுதான் இந்த மாதிரி, நீ இப்போ 100 பேர் நீங்க வந்து 100 பேர் ட்வீட் பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து படம் மொக்கம்மா, படம் இது மாதிரி இருக்குமா, எல்லாம் ஒரு படமா இது கூட எடுத்தீங்க, போயிங்க சாவுங்கடாமா, கழிவு கழிவு ஊத்துவான். சரியா, அந்த 95 பேர் ஊற்றுங்க. ஒரு 5 பேர் உண்மையான அந்த படத்துல என்ன இருக்குன்னா அந்த அதை வந்து விமர்சனம் பண்ணுவோம். ஒரு 5 பேர் ட்வீட் பண்ணுறோம், என்னங்க இப்படி எடுத்துட்டீங்க, செகண்டாக கொஞ்சம் வரைக்கும். ஸோ இது அது இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மீறி ஓடுற படம் தான் ஓடும். அது எடுத்துக்கிட்டு அடுத்த படத்தில் ரிவ்யூஸ் எல்லாம் இல்லை, நான் என்ன சொல்லலாம், ட்விட்டரில் ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு காலத்தில் ஜென்ரலாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ரிவ்யூஸ் வச்சு ஒவ்வொரு நியூஸ் சேனலும் சரி, பெரிய பெரிய போர்ட்டலும் இதை வச்சு ட்ரெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கண்டென்ட் உருவாகும் போது இங்கேயும் நம்ம ஆட்கள் வெளிப்படையாக இருக்கணும். நான் நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன், அது அந்த படம் கன்வேயால யாருக்குமே கன்வேலைங்கிறது ஓகே. ஆனால் பாம்பேலையுமே சரி, பாய்காட் பாலிவுட் அப்படின்னு போட்டு அவங்களையும் ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் எல்லாமே நெகட்டிவாக இருக்குன்னு தான் எனக்கு அது எனக்கு கன்வே ஆக மாட்டேங்குது. எல்லா படத்துக்கும் இப்படி பண்ணால் அப்போ என்ன? இப்போ விருமன் வந்திருக்கு, காலையில் ஒரு ஷோ ஆடியன்ஸ் ரெஸ்பாண்ட் பார்த்தா ஒரு மாதிரி சொல்கிறாங்க, மத்தியானம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஈவினிங் பார்த்தா ஒவ்வொரு தேட்டர்லேயும் 4 ஷோ 2 ஷோ இருந்தாலும் 3வது. அப்போ வந்து அது கொஞ்சம் பாஸாக இருக்கு, டைம் தேவைப்படுதா, இல்லை இந்த ரிவ்யூஸ் வந்து அது பாதிக்கப்படுதான்னு தான் எனக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு ஒரு கொஸ்டினாகவே இருக்கு. ஆக்சுவலாக டக்கு டக்குன்னு போட்டுறாங்க ப்ரோ. இதுக்கு நான் சொல்லலாமா? எனக்கு கோலிவுட் பற்றி தெரில, பட் பாலிவுட்ல என்ன நடக்குதுன்னா, அந்த சுஷாந்த் சிங்கோட மர்டர் ஆச்சுல ப்ரோ, ஐ மீன் சூசைட் ஆச்சுல. ஆமா, அவரோட அந்த இன்சிடென்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார் கிட்ஸ் இருப்பாங்க லைக் பெரிய ஹீரோட பசங்க பொண்ணுங்க, அவங்க தானே மோஸ்ட் ஆஃப் பாலிவுட்ல இருக்காங்க. ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்க மேல ரொம்ப நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, எனக்கு எந்த பாலிவுட் படம் வந்தாலும் பாய்காட், இந்த சாரதா சிங் படம் பாய்காட், சம்ஷீரா, அந்த மாதிரி நிறைய வந்திருக்கும். இல்ல பிரதர், இது அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஸ்டார்ஸ் ஓட குழந்தைங்க நடிச்சா மட்டும்தான் அந்த படம் ஓடுது அப்படிங்கிற அந்த தாட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இருக்கு. ஈவன் பாலிவுட்ல இருக்கு, கோலிவுட்ல இருக்கு, டோலிவுட்லயுமே அதை ட்ரோல் பண்றாங்க. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதை நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு படம் நடந்துச்சுன்னா எந்த படமா இருந்தாலும் அது வந்து ஹிட்னா ஹிட்டு தான். ஆனா அது வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுனால யாருக்குமே புரியல, அது இண்டஸ்ட்ரி தான் பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னம்றா, இந்த ஆக்சுவலி இந்த சூசைட் அப்புறம் தான் எல்லா படத்துக்கும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸே ரொம்ப ஹிந்தியில சொல்றேன், பயங்கரமான லோயஸ்ட். விஷயம் என்னன்னா, படம் எதுவுமே வரல அதுக்கப்புறம், அந்த அளவுக்கு சூப்பரான படம் எதுவுமே வரல அவங்களுக்கு. அந்த படம் எல்லாம் நிறைய ஓடிடி போயிருச்சு. அதுக்கப்புறம் 2000 கடைசியா தன்னஹாஜின்னு ஒரு படம் தான் அவுட் ரைட் பிளாக் பஸ்டர் ஆச்சாங்க. என்ன சொல்றாங்க, இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தாங்க. மார்னிங் 10 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும் 2 days வந்து ஒர்க் ஷாப் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 படத்தை மட்டும்தான் மொத்தம் பாலிவுட்டுமே கொண்டாடுச்சு. அது என்னென்னா,
சவுத் ரீஜனல் ஃபிலிம்ஸ் வந்து பாலிவுட்டை வந்து வேற மாதிரி பூம் பண்ணுச்சு. ஈவன் சோனி ஹெட்டா பேசினாங்க, அமேசான் ஹெட் வந்திருந்தாங்க, நெட்ஃபிளிக்ஸ் ஹெட் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா நான் சும்மா தான் போனேன், சரி என்னதான் சொல்றாங்க என்னன்னா, ஒரு கண்டென்ட் ஏன் ஹிட் ஆகுது, பஞ்சாயத்து பத்தி வெப்சீரிஸை பத்தி ஒரு 10 பேர் பேசினாங்க, ஆனா ட்ரிபிள் ஆரை பத்தியும் புஷ்பா பத்தியும் விக்ரம் பத்தியும் ஒவ்வொருதான் நாங்க பேசும்போது ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ் கூட கிளாப் பண்றாங்க. அந்த அந்த சொன்னே கிளாப் பண்றாங்க. அந்த எமோஷன் எங்க கன்வே ஆச்சுன்னா, அந்த படங்களோட ஹிஸ்டரி பாக்குறோம். கேஜிஎஃப் வந்து ஒரு ஒரு மான்ஸ்டர் படம், ஒரு எமோஷனல் படம். அந்த தாயோட எமோஷன், அந்த படத்தோட அதோட ப்ரீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்வே ஆச்சு ஆடியன்ஸுக்கு. அதே மாதிரி கங்குபாய் படத்தை பத்தி நிறைய பேர் பேசுனாங்க. சி எல்லாமே இங்க என்னன்னா, எமோஷனலா கன்வே ஆகிற படம் எல்லாமே பிளாக் பாஸ்டர் தான் இருக்கு இன்னைக்கு வரைக்குமே. அந்த கன்னட் ஹப்ல சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நான் ஏன் இந்த கேள்வியை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இந்த ஆடியன்ஸோட மனநிலை எனக்கு தெரியணும். ஏன்னா நம்மளும் ஒரு ஃபிலிம் மேக்கிங் இருக்கிறோம், ஒரு படங்களை பார்க்குறோம், ப்ரொமோஷன் பண்றோம், ஸ்ட்ராட்டஜி பண்றோம், எல்லாமே பண்றோம். பட் என்னன்னா, இங்க வந்து அந்த பாலிவுட்ல வந்து விக்ரம் படத்தை வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 20 பேர், அந்த சீஃப் கெஸ்ட் 20 பேர் விக்ரம் பத்தி பேசுறாங்க, 20 பேருமே ட்ரிபிள் ஆர் பத்தி பேசுறாங்க, 20 பேருமே புஷ்பா பத்தி பேசுனாங்க. புஷ்பா பேசினோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த படம் லாஸ் அப்படின்னாரு. லாஸ் அப்படிங்கிறது அதிகமா கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த படத்தை. ஆனா என்ன எதுக்காக சொல்றேன் இந்த வார்த்தை அப்படின்னா, அந்த கண்டென்ட்ட அந்த சவுத் ரீஜினல் படம் வந்து பாலிவுட்ல பயங்கரமா கொடிக்கட்டி பறக்குது. இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில வந்து தமிழ் படங்கள், சவுத் ரீஜனல் படம் வந்து பாலிவுட்ல பயங்கரமா பேசப்படுது. அப்பம்போது நம்ம சினிமா, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட கதைகள், நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே எங்க ஜெகதீஷ், இதெல்லாம் எங்க இதெல்லாம் சும்மா எங்க பேசப்படுது? விக்ரமே ஓல்ல நீங்க சொல்லவே கூடாது. விக்ரம் அடிச்சு விட்டுட்டு அடிச்சு விடுறாங்க. சரி நான் இப்ப அந்த ட்விட்டர் நான் ஷேர் பண்றேன், லிங்க் ஷேர் பண்ணுங்க. எங்க ஒண்ணுச்சு விக்ரம், ஒண்ணுச்சு பாலிவுட்ல, எங்க ஒண்ணுச்சு விக்ரம் பிரதர்? விக்ரம் பாலிவுட்ல பெரிய ஹிட் பிரதர். விக்ரம் பேசுற ஆளுகளே கிடையாது. நீராஜா யாரு, சோனியோட ஹெட், அவர் பேசுறாரு. அவர் வந்து விக்ரம் ஹஸ் மேட் அ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் அப்படிங்கிறாரு. எல்லாருமே விக்ரம் பத்தி பெருசா பேசினாங்க. நான் அந்த ஈவெண்ட்ல இருந்தேனே, அதுக்காக சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சவுத் ரீஜன் படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா இருக்குது. அதை வந்து இன்னும் நல்ல படங்கள் வரதான் போகுது, நல்லதா இருக்க போகுது. ஆனா அந்த ரிவ்யூஸ்னால நிறைய படங்கள் வந்து ட்விட்டர்லயே பார்த்துட்டு அங்கேயே ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த படம் டிசாஸ்டர் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்க மாட்டேறாங்க. நம்ம எதுக்கு அந்த மாதிரி ஹேஷ்டாக்ல எதுக்கு நம்ம ட்ரெண்ட் பண்ணணும்னு தான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன் கொஞ்சமாச்சும் விடுங்க, ஒரு நாள் விடுங்களேன், ஒரு நாள் விட்டுருங்களேன். அந்த குழந்தை என்ன ஆயிருப்போம், ஒரு படம் தான் ஒரு குழந்தை. நம்மளும் ஃபிலிம் மேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டர் எல்லாமே இருந்தோம். பட் எதுக்காக சொல்றேன், நல்ல படம் எடுத்தா நல்ல படம் போட போறாங்க. அது நல்ல படம் நீங்க எதை சொல்ல வரீங்க? நல்ல படம் என்ன, எதை நீங்க மீன் பண்றீங்க நல்ல படம்? ப்ரோ இந்த பிரச்சனை உலகம் ஃபுல்லாவே இருக்கு ப்ரோ. நீங்க ஹாலிவுட் படங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? எல்லா படமும் தான் பாக்குறேன் ப்ரோ. தார் தார் படம் என்னாச்சு ப்ரோ? ரீசெண்டா அது பயங்கரமான ஃபிளாப் ப்ரோ. தார் படம் நெட்ஃபிளிக்ஸ் இருக்குல்ல, நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் எல்லாம் விடுறாங்களே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எல்லா நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸுமே பயங்கரமா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா கடந்த 5 வருஷம் ரீசன் நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் எல்லாமே ஃபிளாப் ப்ரோ. உலகம் ஃபுல்லா இந்த ஹேட் இருக்கு, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. லைக் ஜிஷு நீயும் பாரு, ஹே என்ன இதுல ஹேட் என்னங்க இருக்கு, படம் பாக்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு ரொம்ப பூசி முழுங்கி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப மூஞ்சி லட்சமா சொல்றாங்க ஆடியன்ஸ். இதுல என்ன இருக்கு, அவன் சொல்றதுக்கான உரிமை அவனுக்கு இல்லையா? அவன் உங்களுக்கு காசு போடணும், டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும், உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனா அவன் படம் பார்த்தா அவன் சொல்லக்கூடாது. அவன் ஒரு நாள் கழிச்சு சொல்லணும், 3 நாள் கழிச்சு சொல்லணும். அவனுக்கு ஆர்டர் வேற போடுவீங்க இன்னும். அவனுக்காக தான் படம் எடுக்கிறோம். அவன் என்ன இஷ்டமோ அதான் பண்ணுவான். அவனை கண்ட்ரோல்லாம் இங்க பண்ணக்கூடாது. அவனுக்கு போறது இல்ல பிரதர். நான் என்ன சொல்றேன், இது ஓபன் சோசியல் மீடியா, இன்னைக்கு 1000 பேர் இருப்பாங்க, நாளைக்கு 2000 பேர் இருப்பாங்க. இந்த ஓபன் சோசியல் மீடியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் படம் பாக்கட்டும். பாக்காத கூடாமே நடக்காத விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க, நடக்காத விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப 30 வயசு, நான் 20 வயசுல எப்படி இருந்தேன்னா அப்படி ஆகும் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா முட்டாள்தனம் அது.
இன்னைக்கு ட்விட்டர்ல வந்து 1000 பேர் ரிவ்யூ பண்றானா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு 2000 பேர் பண்ணுவான், இன்னும் 10 வருஷம் கழிச்சு ட்விட்டர்ல 1 லட்சம் பேர் ரிவ்யூ பண்ணுவான். யூடியூப்ல நீங்க 10 ரிவ்யூஸ் இருக்காங்கன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு 100. இதுக்கெல்லாம் வந்து நீங்களும் ஒரு ஹெட்டா இருக்கீங்க, ஐயப்பனும் இருக்கிறாங்க, லட்சுமி இருக்காரு, கொஞ்சம் நீங்களுமே கொஞ்சம் உற்றணும். ஒரு நாள் நீங்க படம் வருதுன்னா அப்பவே போடாட்டி என்ன ஆயிர போகுது, அப்ப போட்டாதான் சாப்பாடு இறங்குமா என்ன? அவ்வளவு ஸ்பீடா ஏன் ஒரு ரிவ்யூ போட்டு ஏன் ஒரு படத்தை காலி பண்ணணும்னு நான் என்னோட ஒரு கேள்வியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நாள் ஆடியன்ஸ் பார்க்கட்டும், ரெண்டாவது நாள் பார்க்கட்டும், ஒரு ரெண்டாவது நாள் ஈவினிங்க்கு அப்புறம் சொல்லுங்க. ஏன் ஃபர்ஸ்ட் டே 6, 10, 8, 5 மணி ஷோ போட்டுன்னு 6 மணிக்கு துட்டு போடாட்டி அதை அது பிளாக் பாஸ்டர் நெகட்டிவ் தாட்டா ஏன் கன்வெர்ட் பண்றீங்கதான் நான் கேட்கறேன். வெயிட் பண்ணணும்ல, ரிஎன்சி பாக்கணும், ட்விட்டர் பாக்குற மொத்தம் பேரும் ஆடியன்ஸ் படம் பாக்குறான், மதுரையில பாக்குறான், ட்விட்டர் பாப்பானான்னு கேட்கறேன். ஆஹ் ப்ரோ, அதேதான் ப்ரோ ஜெகதீஷ் ப்ரோ, அந்த ஓரம் சொன்னா அதான் சொல்ல வந்தேன். அது நெகட்டிவ், ஏன்னா சுந்தர்சி படத்துக்குலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் படம் எந்த படத்துக்குமே நல்ல ரிவ்யூ நான் ஆன்லைன்ல பார்த்ததே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், சீதாராமனுக்கு வந்து ஒரு டாக் போச்சு, நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு டாக் போச்சு, மத்தியானம் மாறுது, ஈவினிங் மாறுது, நைட்டு டோட்டலா முடிஞ்சு. ஹவுஸ்ஃபுல் படம், ஈவன் சென்னை சிட்டிலையும் எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. நான் ரெகுலரா எல்லா படத்தையும் எல்லா தியேட்டர்ல என்ன கலெக்ஷன் ஆகுது, என்ன ஓடுது, எவ்வளவு சீட் ஃபில் ஆகுது, 7 மணிக்கு ஒரு படம் போடுறான்னா 6:55 வரைக்கும் என்ன சீட் ஆகுது, 6 வரைக்கும் என்ன ஆகுதுங்கிறது பேக் டு பேக் நான் ரெகுலரா வாட்ச் பண்றதுனாலதான் சொல்றேன். என்னன்னா சில நான் ரீசெண்டா போய் இடத்துல ஒரு ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். என்னன்னா நீங்க எதை பாத்தீங்க படம் பார்க்க வந்தீங்கன்னு கேட்டா அவங்க வந்து டிவின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னொருத்தவங்க வந்து கூகுள்ல அந்த யூடியூப்ல வந்து ஆட பார்த்தது, இன்னொருத்த என்ன வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறாங்க. இந்த வேர்ட் ஆஃப் மவுத் எங்க ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒரு படம் வருதுன்னா 5 மணி ஷோ போறதே வந்து ஓகே, ஒரு ஃபேன் செலிப்ரேஷனா அந்த ஷோஸ் எல்லாமே. ஈவன் போக்குரி என்னாச்சு தெலுங்குல இப்ப போட்டாங்கல்ல, என்ன கலெக்ஷனு, எவ்வளவு பெரிய ஹிட்டு, அந்த படத்தை திருப்பி ரீலீஸ் பண்றாங்க, திருப்பி அதை என்ஜாய் பண்றாங்க. பெரிய படத்துக்கு அதே தான், சின்ன படத்துக்கு அதே. சின்ன படம் சீதாராமன் மாதிரி படம் எடுத்தா, சீதாராமன் மாதிரி படம் எடுத்தா அவன் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறான். சரி, சீதாராமன் வந்து 7 தான் ஹிட் ஆச்சு, ஏன் பிஎன்சி கன்வே ஆல படம் சொல்லுங்க. என்னதான் யார் படத்துக்கு லைக் இந்த நல்ல படம் தியேட்டர்ல போய் பாப்பாங்க. ஆனா சில பேர் இந்த ட்விட்டர்ல பாக்க ரிவ்யூ வந்து இன்னைக்கு முதல் ஓபனா சொல்றேங்க, ட்விட்டர்ல போட்ட முதல் ரிவ்யூஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ட்விட்டரோட போயிரும். ஆனா இன்னைக்கு ட்விட்டரோட போக மாட்டேங்குது, அது யூடியூபா கன்வெர்ட் ஆகுது, அது இன்ஸ்டாகிராமா கன்வெர்ட் ஆகுது, அது பேஸ்புக்கா போய் மீமா மாறுது. கார்த்திக் ரவிமா வந்து மீம் போட்டு எவ்வளவு மீம்ஸ் வந்திருக்கு தெரியுங்களா, எவ்வளவு படத்துக்கு மீம்ஸ் போட்டு அது அப்படியே ஆப்போசிட்டா மாறின டீம் வியூஸ் நான் பாத்துருக்கேன். பட் இது எதுவுமே டாப் ஸ்டார் படங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது ப்ரோ. நீங்க என்னதான் ரிவ்யூ போட்டாலும் ஒரே நிமிஷம், ஒரே சின்ன மேட்டர் மட்டும் சொல்றேன். என்ன 6 மாசம் அடிச்சாங்க, அதுக்காக இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு ஒத்துக்க முடியுமா இன்னைக்கு? சீதாராமன் பத்தி நீங்க சொல்றீங்களா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எஸ் டி தியாகராஜ தியேட்டர் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த எஸ் டி தியாகராஜ தியேட்டருக்கு 2 ஸ்ட்ரீட் தள்ளிதான் வீடு இருக்கு. அந்த நான் வந்துட்டு சீதாராமன் அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க ரிவ்யூஸ் பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன், அந்த 11:40 ஷோ ஸ்கிரீன் ஒன்ல வந்துட்டு 300 கெப்பாசிட்டி அது, அந்த ஸ்கிரீன் ஒன் மட்டும் எஸ் டூல கீழே 40 டிக்கெட் எடுத்துச்சு அந்த படத்துக்கு. அதே படத்துக்கு அன்னைக்கு நைட் ஷோ 230 டிக்கெட் எடுத்துச்சு எஸ் டூல நைட் ஷோ ஒரு வீக் டே. அது அது வந்துட்டு அதுக்கும் காரணம் ரிவ்யூ தான். நீங்க சொல்றீங்களா ரிவ்யூ பண்ணக்கூடாது, ரிவ்யூ வந்துட்டு பண்ணா பேஷ் பண்ணக்கூடாதுன்ட்டு, அந்த அதே மக்கள் அதே சோசியல் மீடியா தான் அந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பையும் வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால நீங்க ட்விட்டர்ல வந்துட்டு யார் என்ன பேசணும்ன்ற கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. என்னோட கருத்து என்னன்னா, ஒரு படத்தை வந்து ஒரு நாள் விடுங்கன்னு சொல்றேன், அதுக்குள்ள காலி பண்றதுனால யாருக்கு பிரயோஜனம்? ஒரு டிக்கெட் போறதுனால ஒரு காலி பண்ணால யாருக்கு பிரயோஜனம் கேக்குறேன். நல்லா இல்லன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த படத்தை எவ்வளவு பாசிட்டிவா நீங்க எழுதினாலும் அதை யாருமே காப்பாற்ற முடியாது.
ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சீதாராம மாதிரி பிக்கப் ஆகும் நான் சொல்றேன். அது நல்லா இருந்துச்சுன்னா யாரோட இதுவும் வேண்டியது இல்ல ப்ரோ, படம் ஹிட் ஆகும். ஈவன் கண்ணும் கொள்ளும் கொலை அடித்தால் டைம் வந்து கொரோனா டைம் சரிங்களா, அந்த டைம்ல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ அது நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் அந்த படம் ஹிட் ஆச்சு, ஏன்னா கண்டென்ட் இருந்துச்சு. கண்டென்ட் இருந்தா நீங்க என்ன நான் என்ன யார் இல்லாட்டி இந்த படம் ஓடதான் செய்யும். ஆனா ஓடுறதுக்கு முன்னே ஒரு படத்தை காலி பண்ண வேணாம்னா நான் என்னோட கருத்தா இருக்கும். ஜெகன் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன், இப்போ உங்களோட கோல் வந்து கண்டென்ட் நல்லா இருக்க படங்கள் ஓடணுமா இல்ல படமா வந்தாலே அது ஓடணும்னு எதிர்பார்க்கறீங்களா? என்ன படமா வந்தா ஓடணும் சொல்ல பிரதர், கண்டென்ட் வந்தா ஓட சொல்ல. ஒரு படம், ஒரு படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பிரதர், ஒரு படம் பிரதர் இண்டிபெண்டன்ட் ரிவ்யூஸ் வந்து எல்லாத்தையும் வரவேற்கத்தக்கதான் ப்ரோ, தப்பு இல்ல. ஆனா அந்த படத்தை வந்துன்னே கொஞ்சம் உடுங்கன்றேன், ஈவினிங் ஈவினிங் ஷோ வரைக்கும் உடுங்கன்றேன், அதுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறீங்க எந்த படத்தையும். இல்ல புரியுது என்னன்னா, இது எப்படின்னா பிரதர், இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பர்டிகுலர் ரிவியூவர் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணணும்னு. நம்ம அந்த மாதிரி இன்னும் நீங்க ரொம்ப பின்னோக்கி யோசிக்கிறீங்கன்னு தோணுது எனக்கு இந்த விஷயத்துல. பின்னோக்கி நான் யோசிக்கல, முன்னோக்கி யோசிக்கிறதுனால சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு ட்விட்டர் போடுறீங்க, நாளைக்கு இந்த படம் நல்லாலேன்னு. ப்ரோ ஒரு விஷயம் பிரதர், ஒரு படங்கிறத வந்து ஒரு 4 வருஷத்தோட உழைப்பா இருக்கும், 2 வருஷம் உழைப்பா இருக்கும், அந்த டைரக்டரோட ட்ரீம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எங்காலு கிறிஸ்டோபர்லாம் காலையில விடிஞ்சோடனே, எங்காலு கிறிஸ்டோபர்லாம் காலையில விடிஞ்சோடனே கிரிஞ்சின்னு போட்டு மேட்டரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு யூஎஸ்ல இருந்து. என்ன பண்ண முடியும், அவர் தடுக்க முடியுமா என்ன? யூஎஸ்ல படம் ரிலீஸ் பண்ணாதீங்க, கிறிஸ்டோபருக்கு படம் பார்க்காத மாதிரி பண்ணுங்க, அப்படிதான் பண்ணும். ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவியூ மொத்த ஆளையும் காலி பண்ண கூடாதுதான் என்னோட கருத்து புரிஞ்சுங்களா? உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும், அந்த படம் பிடிக்காம அதெல்லாம் காலம் மாறி போச்சு ஜெகதீஷ், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 1987 MGR செத்தது 2-3 நாள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியவே தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இன்னுமே அது பொய், MGRலாம் சாகல அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் அதெல்லாம் நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா செத்துட்டாங்கன்றது நியூஸ் வந்துருச்சு. செத்துட்டாங்களா இல்ல அப்ப செத்தாங்களாம் தெரியாது, ஈவினிங்கா அவங்க செத்துட்டாங்கன்ற நியூஸ் வந்துச்சு வெளியில. கலைஞர் சாக செத்துட்டாருன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் சேர் எல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டாங்க, பந்தல் போட ஆரம்பிச்சுட்டாங்கன்ற நியூஸ் வந்துச்சு. சரியா, இன்னைக்கு இல்ல 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 இந்த சோசியல் மீடியான்ற இந்த டிஜிட்டல் வேர்ல்டுன்றது ரொம்ப இன்ஸ்டண்டா நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு போது எல்லாமே அப்படிதான். நீங்க ரிவியூஸும் அப்படிதான், சினிமாவும் அப்படிதான். ஒரு படம் நீங்க அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போதே நீங்களாம் நியூஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வலை பேச்சிடலாம், இந்த படம் முக்கியம் வந்திருக்காமே, இந்த படத்துல பாதியில ஹீரோ போயிட்டு வராமே, இந்த படத்துல ஒரு நிமிஷம், இதனால எனக்கு என்ன ஆகும் தோணுது, இண்டஸ்ட்ரி நல்லா ஆகும் தான் தோணுது எனக்கு. எப்படி நல்லா ஆகும், ஒரு படத்தை நல்ல படங்கள் வரும் அப்படின்னு தோணுது. ரொம்ப நல்ல படத்தை எடுப்பாங்க, நல்ல படம். ஒரே விஷயம் நான் சொல்றேன், இதை இதை ஏன் கேட்கறேன்னா, கண்டென்ட் அப்ல ஒருத்தன் கேட்டான், இதே கேள்விதான் கேட்டான், பஞ்சாயத்து ஏன் ஹிட் ஆச்சு, அதோட ஃபார்முலா சொல்லுங்க ஒருத்தன் கேட்கறான் ஒரு ஆடியன்ஸ். ஒரு பஞ்சாயத்து வெப் சீரிஸ் அமேசான்ல ஹிட் ஆகுது, ஆனா அதே நான் ஒரு கதை வச்சுக்கிறேன் ஹிட்டாலே ஒருத்தன் ரிவ்யூ கொடுக்குறான். சரி, ஒவ்வொரு விஷயம் ஒரு படத்தோட ஹிட்டை நீங்க எங்க கணிக்கிறீங்க, எதுல கணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய மாசஸ்க்கு பிடிச்சிருந்தா அது ஹிட், அவ்வளவுதான். எதை எதை நீங்க சொல்றீங்க? இப்ப KGF பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பாக்குறீங்க, எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது, செகண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி படம் உங்களுக்கு கன்வே ஆகுது, சில படம் செகண்ட் ஆஃப்ல கதையே சொல்றான், அப்ப நீ வெயிட் பண்ணணும்ல. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு மட்டும் ரிவ்யூ போடுறது எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல ஒரு 100 பேர் இருந்தானே 10 பேர் போடுறான் அப்படி, ஒரு ஹாஃப் மட்டும் 10 பேர் இல்ல 99 பேரும் போடுறான். ஏதோ யாரு நீங்க சொல்றீங்க, எல்லாருமே அப்படிதான் போடுறாங்க. அப்படி ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்டர்வல் எஸ் அப்படின்னு போட்டு இமோஜில படத்தை முடிக்கிறாங்க, அது என்ன என்ன இது? அப்போ ஒரு படத்துல ஒரு கதை இருக்கு, நீங்க ஏதோ ஒரு கதை எடுத்துக்கோங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் படம் வச்சுக்கோங்க, 2 மணி நேரத்திலயும் 2.75 மணி நேரத்துல அந்த படத்தோட ரிவியூலே வெளியே வரும், அந்த பிளாட்டே எக்ஸ்ப்ளோர் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல என்ன என்ன பிரயோஜனம் நான் கேக்குறேன். இதனால யாருக்கு இப்ப நல்ல படம் வருது பிரதர், அந்த நல்ல படத்தை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். கெட்ட படமே இருந்தா கூட கெட்ட படத்தை வந்து எதை டிட்டர்மைன் பண்ணு தெரியல, பட் நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிவ்யூ வந்து நல்லா சாதனமா போடணும், அந்த படத்தை உங்களோட ஓபன் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் வரவேற்கத்தக்கதான். ஜெகதீஷன் ப்ரோ, இப்ப நீங்க பேசுறது எல்லாமே நல்லா இல்லாத படத்தை நல்லா சொல்லுங்கன்ற மாதிரிதான் இருக்கு. அப்படி நான் சொல்லவே கிடையாது, சொல்ல வெயிட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். தேவையே இல்லையே, இப்ப
எப்போ பண்ணாலுமே நல்லா இருக்க படம் எப்பவுமே நல்ல கண்டென்ட்னா அது ஓடிட்டு தான் இருக்கும். அதை யாராலையும் வலுப்படியா இல்ல இன்னொன்னு ப்ரோ, இன்னொன்னு ஹரிஸ் ப்ரோ, இங்க நல்லன்றதுக்கே எனக்கு டெஃபினிஷன் வேறன்னு போகுது. ஏன்னா சுந்தர்சி படங்களுக்கு ஆன்லைன் ரிவ்யூஸ் தான் உப்பையா தான் இருக்கு, ஆனா பயங்கரமா பாக்ஸ் ஆபீஸ் பண்ணது இல்ல. சோ இதெல்லாம் ஒரு சின்ன ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பாக்க போறாங்க ப்ரோ. அதான் நல்ல படம் நான் மீன் பண்றேன். அதாவது ஆடியன்ஸ் கூட ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகி நீங்க ஒரு டெஃபினேஷன் சொன்னீங்களா, பெரும்பான்மையா பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது ஓட போகுது. இல்லைங்க கேவலமா இருக்கு, யாருக்குமே பிடிக்கல, ஒரு ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் பிடிக்குது இல்ல ஃபேன்ஸ்க்கு மட்டும் பிடிக்குதுன்னா அது ஓட போறது கிடையாது. அதை ஓட வைக்கவும் முடியாது, அந்த பஸ்ஸை தள்ள முடியாது. அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பேரை நீங்க சொல்றீங்க போடுறாங்க ட்வீட்னு, அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேரை நீங்க தடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, அந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்கிட்ட கூட இந்த நியூஸ போய் சேர்க்க முடியாது. போடாது.